அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர் ருய்ய ஸாலிஹத்து மினல்லாஹ். ரவாஹுல் புகாரி. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பேரருளாலும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முகமது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தாலும் இறை நல்லடியார்களின் நல்லாசியினாலும் என் இதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை துவங்குகிறேன். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா இன்றைய நாளை சிறப்பான நாளாக ஆக்கி வைப்பதோடு நாம் நாடுகின்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் நல்லுதவி செய்வானாக. கனவு பலிக்கிறது என்ற தலைப்பின் கீழ் உங்களோடு இன்று நான் உரையாடுகிறேன். அருமைக்குரியவர்களே, கனவு என்பது அதற்கு விளக்கம் கூறப்படாத வரை, அந்த கனவிற்கு விளக்கம் கூறப்படாத வரை, ஒரு பறவையின் காலில் கட்டி வைக்கப்பட்டதை போன்று உறுதியானதாகவும் தரிபடாததாகவும் அது இருக்கிறது. யாரேனும் அந்த கனவிற்கு விளக்கம் கூறிவிட்டால் அது நிகழ்ந்துவிடும் என்பதாக அபு ரஜீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய நூலில் பதிவு செய்வார்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கனவு நாம் காணுகிறோம், நல்ல கனவுகள், கெட்ட கனவுகள், குழப்பமான கனவுகள், இந்த மூன்றும் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டவை. யார் யாரிடத்தில் எந்த கனவை சொன்னால் எதற்குரிய பதில்கள் கிடைக்கும் என்பதனை உணர்ந்து நாம் நல்ல கனவுகளை நல்ல மனிதர்களிடத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது நல்லடியார்கள் கண்ட கனவை பற்றி தான் உங்களிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் பல விவரங்களெல்லாம் இருக்கிறது. அருமையானவர்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்திலே அடிக்கடி இப்படி கேட்பார்கள். என் அருமை தோழர்களே, ஹல் ரா அஹதும் மின்கும் மிர்ருயா, உங்களில் யாரும் இன்று இரவு கனவு கண்டீர்களா? இது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் சுபுஹு தொழுகைக்கு பிறகு அந்த மஜ்லிஸில் கேட்பது வழக்கம். கனவு கண்டால் அதற்குரிய பதிலை பெருமானார் சொல்லுவார்கள், தான் கண்ட கனவையும் சொல்லுவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷெரீஃபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவையும் பதிவு செய்கின்றான். அதற்கு முன்பு வாழ்ந்த யூசுப் நபி அலைஹி வஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி அலைஹி வஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் கண்ட கனவுகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான். மூசா நபியினுடைய தாயார் கண்ட கனவையும் அல்லாஹ் பதிவு செய்வான். இப்படி பல நிகழ்வுகள் குர்ஆனில் அற்புதமான முறையிலே அந்த கனவினுடைய நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். சத்தியம் நிறைந்த அந்த தோழர்கள் கண்ட கனவுகள் அதன் மூலம் பலித்தது. அந்த கனவின் மூலம் அவர்கள் கண்ட வெற்றிகள் எல்லாம் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டவை. அருமைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நான் உங்களோடு இன்று ஒரு சஹாபியினுடைய வரலாற்று நிகழ்வை ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறேன். ஹலரத் துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மகனார் அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் யமாமா என்று சொல்லக்கூடிய இடத்தில் நடந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். அதிலே துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த போர்க்களத்தில் தன்னால் முடிந்த அளவு வாளெடுத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அன்றைய கால சூழ்நிலையில் அவர்களுடைய வலது கரத்தினுடைய மணிக்கட்டி வெட்டப்படுகிறது எதிரிகளால். அப்படி வெட்டப்பட்டதற்கு பிறகும் அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போர்க்களத்தில் போராடி ஆங்கே வெற்றி வாகை சூடி மதீனா நகரம் திரும்பி வருகிறார்கள். அப்படி மதீனா நகரம் வந்ததற்கு பிறகு அவர்களுடைய இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலம். அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மரணத்திற்கு பிறகு ஹலரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஹலீஃபா ஹலரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த காலகட்ட சூழ்நிலையில் மதிய நேரம் உணவு வைக்கப்படுகிறது. அந்த உணவை உண்ணுமாறு
ஹலரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களோடு இருந்த தோழர்களை அழைக்கிறார்கள். எல்லா தோழர்களும் அந்த உணவிற்கு முன்னால் வந்து உட்கார்கிறார்கள். அப்படி உட்கார்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியினை ஹலரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். யா அம்ரு, தாங்கள் ஏன் உணவு உண்ண வரவில்லை என்பதாக ஹலரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டபொழுது எந்த பதிலும் சொல்லாமல் மௌனமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மீண்டும் உமர் அவர்கள் இப்படி பேசுகிறார்கள், என் அருமை அம்ரு அவர்களே, ஏன் சாப்பிடவில்லை, தனியாக நிற்கிறீர்கள், உம்மிடத்திலே வலதுகரம் இல்லையே என்ற தயக்கத்தின் காரணத்தினாலா நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆம் யா ஹலீஃபா அவர்களே, எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்பதாக அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அம்ரிடத்திலே சொல்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அம்ரை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அம்ரே, அல்லாஹுவின் மீது சத்தியமாக வெட்டப்பட்ட உம்முடைய கரம் நான் உண்ணக்கூடிய உணவில் பட வேண்டும், ஆங்கே துளாவ வேண்டும், அந்த சாப்பாட்டில் உம்முடைய கரம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள், இந்த உணவை நீங்கள் சாப்பிடவில்லை என்றால் நானும் சாப்பிட மாட்டேன் என்று சத்தியமிட்டு சொல்லுகின்றார்கள் ஹலரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கரமோ துண்டிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் தான் ஹலரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி சொல்லி காட்டுவார்கள், நான் வாழும் காலத்திலேயே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் தம்மில் ஒரு பகுதியை, கையை சுவர்க்கத்திற்கு அனுப்பி வைத்த பாக்கியம் இந்த இடத்தில் உம்மை தவிர வேறு யாருக்கும் கிடையாது, அதனால் உம்முடைய கரம் சுவர்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று ஹலரத் அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதற்கு பிறகு அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த உடைந்த கையோடு அந்த மஜிலிஸிலே அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்திவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே இருந்து விடைபெற்று வீட்டிற்கு வருகிறார்கள். அங்கே இரவு நேரம் தொடர்ந்து கனவு காணுகிறார்கள் ஹலரத் அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. என்ன கனவு தெரியுமா? நாம் போரிலே ஷஹீதாக்கப்பட வேண்டும், நாம் கபுரறையிலே புதைக்கப்பட வேண்டும், கபுரறையிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலாவி வர வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் கனவு கண்டுகொண்டே இருக்கின்றார்கள். அந்த கனவின் அடிப்படையில் தான் ஹிஜிரி 15 எர்முக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தகலம் நடந்தது. அந்த யுத்தகலத்திற்கு அவர்களும் சொல்கிறார்கள். அந்த யுத்தகலத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பல கனவுகள், அந்த கனவுகளையெல்லாம் நினைவாக்கும் முகமாக அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்தான் ஹலரத் அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. எர்முக்கு யுத்தகலத்திலே சொல்கிறார்கள், ஆங்கே வெட்டப்பட்ட கையோடு கரத்திலே வாளை ஏந்தியவர்களாக தன்னால் முடிந்த அளவு போராடுகிறார்கள், போரிடுகிறார்கள். அந்த போரில் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்தது, அந்த போரில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அம்ரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்ட கனவு அந்த எர்முக்கு யுத்தகலத்திலே பலித்தது என்பது வரலாறு. அருமையானவர்களே, நாம் அனைவர்களும் கனவு காண வேண்டும், நல்ல கனவுகளாக இருந்தால் நல்லவர்களிடத்திலே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கனவின் மூலமாக எப்படி அவர்கள் சுவர்க்கத்தை அடைந்தார்களோ அதே போன்று நாமும் நல்ல கனவுகளை கண்டு சுவர்க்கம் செல்லும் நற்பாக்கியத்தை பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் நல்லுதவி செய்வானாக. வாஹிர் தஅவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.